ஹலோ மக்களே, வெல்கம் டு டக்அவுட் 12. நான் உங்கள் ஆஷ். இன்னைக்கு வீடியோ பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோவில் சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். என் கூட பீச்சே இருந்தான். ஆஹா, அப்படியே தான். எங்கதுடா அந்த மலையிலேருந்து பாஞ்சு வந்த இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஒன்னா திருப்பூர் பண்ற மலையிலேருந்து குதிச்சு செத்து போனமே. நான் செத்து போனப்பா? ஏடா செத்து போயாரா இப்படி ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கா? என்னப்பா? அண்ட் இன்னைக்கு நம்ம இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, அதாவது சித்தார் டேம் 2ல இருக்கும். பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. அந்த காடு மக்களை சுத்தி சுத்தி எந்த இடத்தை பார்த்தாலும் ஒரே மலை மலையா தெரியுது. சோ இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா ஒரே மலையை பத்தி தான் இருக்கும்னு தோணுது. வரும்போதே நிறைய குரங்குகிட்ட எல்லாம் அடி வாங்கி வந்தோம். அதெல்லாம் நீங்க பொறுமையா இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்ல இருக்கோம், உள்ள போக போறோம். அங்க போய் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத நீங்கள எங்க கூட பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இப்போ மக்களை வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சித்தார் டேமுக்கு உள்ளாடி வந்துட்டோம். யாருமே நடமாடுற சவுண்டே கூட கேட்கல. பார்த்தீங்கன்னா ஒரே அமைதியாக அந்த லொக்கேஷனை பாருங்களேன். நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக கன்னியாகுமரி வாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம டேனியல் வந்துருக்காங்க. டேனியல், உங்களுக்கு இந்த சித்தாரை பற்றி ஏதாவது கருத்து சொல்லணுமா? நீங்கள் அதை சொல்லுங்கள். கருத்தை சொல்லணும்னா, குளிக்கிறதுக்கும் சரி அமைதியை தேடி போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அமைதியை எதிர்பார்க்குறவங்க அவங்க எல்லாருக்குமே இந்த இடம் உண்மையில் ரொம்ப அமைதியை கொடுக்கும் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா பார்க்க ரொம்பவே அமைதியாகவும் இருக்குது. ஸோ குளிக்கணுன்னாலும் சரி இடம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வரும்போதும் கூட நம்ம நிறையா இடங்கள்லாம் பார்த்தோம், அது கூட வேறு லெவலில் இருந்தது. ஸோ அமைதியை தேடி போகிறவங்க இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரிலாம் இருக்கு. ஏன்பா, வீட்டுக்கு வெளியில் காவேரி ஓடுது, வீட்டுக்குள்ள பாத்ரூம் கட்டி வச்சிருக்கு, அங்கெல்லாம் குளிக்காம நடு வீட்டுல நின்னு குளிக்கிறியே, உனக்கு அறிவில்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விளாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்தார டேம் 1 டேம் 2. வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த டேம்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றதை விட நம்ம டேனி இதுலயும் சொல்லுவாரு, அவர்கிட்ட கேட்கலாம். டேனி சொல்லுங்க. அதாவது என்ன பிரச்சனை, அதாவது மின்சாரம் எடுப்பாங்க, அதாவது காத்தாடியில் இருந்தால் மின்சாரம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இங்கே தண்ணியில் இருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தண்ணி வேகமாக போகும்போது அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே இருக்குது இந்த டேமில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஹைடல் எனர்ஜி, அது வந்து தண்ணி மூலமாக எடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அங்கங்கே ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேம் அவங்க க்ளோஸ் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற மொத்த வீடுமே மூழ்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி சூப்பராக டேம் 1 சரி டேம் 2 சரி வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே பொறுமையாக பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் இவ்வளோ கிரியேட்டிவாக நேச்சராக நீங்கள் அங்கே பார்க்கும்போதே தெரியும், அந்த மலையும் அந்த காடும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே ஒரே ஒரு மாதிரி இருக்கு, நடந்து போகிறோம். ஸோ ரொம்ப தூரம் வரைக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு இதில் என்ன அப்படின்னா, பக்கத்தில் வீடுகள் பின்னாடி இருக்கிறத பார்க்குறீங்க, அவங்களெல்லாம் எப்படி இங்கே இருக்காங்க, ரொம்பவே இங்கே தங்கிடலாமோ அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்குது எல்லா இடம் மக்கள். இங்கே வாங்க, ஒரு வாரத்தை கொண்டு சேர்க்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த கடை இந்த ஆற்றுல இருந்து கூட என்ன பண்ணுறாங்க, ரப்பர் எடுக்கிறத நீங்கள் பாருங்கள். ரப்பர் எடுக்கிறத கிட்ட இருந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பக்கத்தில் வந்து காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ரப்பர் எடுக்கிறாங்க. இந்த ரப்பர் மரம் இது இது மட்டும் இல்லை, ஏகப்பட்டது இங்கே இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன், பொறுமையாக வாங்க. நடக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கு. குண்டு அடிஞ்சு
இங்க பாருங்க நாங்க ஃபுல்லாவே தண்ணிக்குள்ள தான் நிக்கோம் எல்லா பக்கமே தண்ணி தான் முட்டி அளவு தான் இருக்கு தண்ணி வேற லெவல்ல இருக்கு இந்த இடம் ஏன்னா வீடுகள் இருக்கு பக்கத்துல அந்த மாதிரி நிறைய இருக்கு அது முக்கியமா இந்த வீடை பாத்தீங்கனா உங்களுக்கே தெரியும் मकल्स नम डेम टू फे कवर पड़ो नेक्स्ट नम्बर एंपन पाती डेम वे पाकोदे एव्लो अलग अंतर पाक इत पकड़े और कुटी कड़े पाती केरला स्पेशल अंजुआ वाड़ एल अंजुआ दाँ मुट पत्ला स्पेल चिना कड़े वे लवल பல ரோஸ்ட் எது எடுத்தால 5 ரூபாய் தானா அதனால நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரி 5 குடு இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ணப் போற இப்ப பாரு என்ன நடக்குதுங்க அண்ட் फ्रेंड्स நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அண்ட் நம்ம இப்போ கிளம்பறோம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ நேரா எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா டேம் ஒண்ணுக்கு தான் போகப் போறோம் போற இடம் கொஞ்சமா கரடு முரடா இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற அந்த சைடு வியூ இருக்குல்ல சும்மா வேற லெவல்ல இருக்கு ஆக்சுவலா இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மலை மேல தான் இருக்கு மலையே தான் சுத்தி 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 வந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த இடத்துல இப்படி ஒரு டேம் அமைச்சு பார்க்கிறதுக்கே வேற லெவல்ல தான் இருக்கு நீங்களும் பாருங்க फ्रेंड्स மக்களே இப்போ நம்ம பார்க்கிறது போன வீடியோட கண்டினியூஸ் தான் சிச்சார் அணை ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் இங்க இது பார்க்கிறது பார்க்கவே ரொம்ப 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 அற்புதமா இருக்கு நான் அந்த வியூ நீங்க ஒரு தடவை பாருங்க இங்க ரொம்பவே காடுகளா இருக்கு காடுகளை விட புதர்கள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கற மாதிரி எல்லாம் இருக்கு சோ லவ்ஸ் எல்லாம் கூட்டி வந்தா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தோன்றுது வாய திறந்து என்னமால சொன்னாரு பாத்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்ட் சொல்லுது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்ட் சொல்லுது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்ட் சொல்லுது இவன்சிலே பெருசா மைண்ட் பண்ணாதீங்க இயற்கையோட அழகை நீங்க பாருங்க இயற்கையோட அழகா இருக்குன்னு மட்டும் நீங்க ரசிங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி அவங்க தரந்து விட அந்த காரணத்தினால மட்டும் தான் இந்த இடம் இவ்வளவு வெறிச்சோடி கிடக்கு मकले उमा நம்ம ஆஷ் சொன்ன மாதிரி இது ரொம்பவே ஆபாசமான இடமா தான் இருக்கு சாரி ஆபத்தான இடமா தான் இருக்கு சோ இங்க பார்த்து தான் நைட் வரணும் போல தோணுது அண்ட் गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சித்தார் டேம் ஒண்ணு முடிச்சிட்டோம் உங்களுக்கு இப்ப தெரியும் இங்க வந்தா எவ்வளவு விஷயத்தை கவர் பண்ணலாம் அப்படிங்கறது அண்ட் இப்போ நம்ம மூணாவதா இன்னொரு இடத்துக்கு போகப் போறோம் அந்த இடம்னு பாத்தீங்கன்னா பேச்சுபாறை டேமுக்கு தான் போகப் போறோம் இப்போ தேர்ட் பேச்சுபாறை டேமுக்கு போலாம் வாங்க தாத்தா இங்க பேச்சு பாறைக்கு எப்படி போணும் நேரே போணுமா ராய் அண்ட் மக்கள்ஸ் நம்ம பேச்சு பாறையை ரீச் பண்ணா அங்க இருக்கிற பிளேஸ் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தோணும்ல அது நீங்களே பாருங்க மக்களே இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கது பேச்சு பாறை அணை அதாவது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு உண்மையே சொல்றேன் அதோ நீங்க பாக்குற அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நம்ம நடந்து போறோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 1/2 மணிக்கு ஆகும் அவ்வளவு பெரிய அணை கட்டி இருக்காங்க ஆனா அந்த தண்ணி ஓடக்கூடிய அந்த இடம் ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கு அது வரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் அது திறந்துடும் போது அது எவ்வளவு பெருசா திறந்து விடுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா சித்தார் டேம்ல இருந்து 2 கி.மீ தான் 2 கி.மீ தூரத்துல இந்த பேச்சுபாறை டேம் நம்ம ரீச் பண்ணலாம் வரும்போதே யானை நடக்கிற பாதையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு மக்களே நம்ம அந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு இங்கே இப்படி இருக்குமா அப்படிங்கிறது தோணலை ஏன்னா இங்கே வந்த அப்புறம் சும்மா என்ன சொல்ல அட்ராக்டிவாக இருக்குது இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்குது இந்த நடுக்க இந்த மாதிரி ஒரு தண்ணி ஓடுறத நீங்களே பாருங்கள் கைஸ் நாலாவதா இன்னொரு இடத்துக்கு போக போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மாத்தூர் குட்டிப்பாளம் போறோம் ஆனா அது போய் நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க பாருங்க ஓகே फ्रेंड्स நம்ம இப்ப வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் மாத்தூர் குட்டிப்பாளத்து இந்த பக்கம் நம்ம வந்தோம் ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கொரோனா காரணத்தால இது க்ளோஸ் பண்ணிருக்காங்க
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிற டைம். அண்ட் டேனி சொல்லுங்க, இங்கே வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை பற்றி நான் இங்கே வந்து எல்லாமே விரும்பி விரும்பி பார்த்தேன். ரொம்ப விரும்பி விரும்பி பார்த்தேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளம்புறது இஸ் பிஜே சையன் ஃப்ரம் டக் அவுட் டு ஆட் அண்ட் நம்ம கேமராமேன் ஆஷ். அதுக்கப்புறம் நம்ம டேனியல் ஹியர்லெஸ் டேனியல் டாடா ஃப்ரெண்ட்ஸ் பை.